மெனோபாஸ் எப்போ ஆரம்பிச்சு 50 இயர்ஸ் 52 இயர்ஸ் மெனோபாஸ் நிற்கும். இந்த ஸ்டீராய்ட் மாத்திரைகளாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா லாஸ்டியோ போகிற சீசன் சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் ரெகுலராக இந்திய நல மருத்துவரை கேளுங்கள் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கேள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி மகேஸ்வரி அவர்கள், 47 வயசு, மன்னார்குடின்னு இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க கொஸ்டின் என்னென்னா, என் பீரியட்ஸ் நிற்கும் காலம் வந்து விட்டது, இவ்வேளையில் தான் எலும்பு பலவீனம் அடைவென்றும் உடல் வலி மற்றும் எளிதில் எலும்பு முறிவு ஏற்படும் என்றும் உங்களின் நூல்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். இத்தொல்லையை தெரிந்து கொள்ள என்ன டெஸ்ட் செய்ய வேண்டும், தொல்லை வராமல் தடுக்க நான் எப்படி முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும், உங்களின் பதில் எனக்கு மட்டுமின்றி என் வயதை சார்ந்த பல பெண்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது தனக்கு மட்டும் இல்லாமல் பொதுநலம் கருதி இந்த கேள்வி கேட்டுறாங்க. ஸோ மகேஸ்வரிக்கு அதை நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாம். இந்த கேள்வி எப்படின்னா, பீரியட்ஸ் வரத்துக்கு மிந்தி, இப்போ நார்மலாக அந்த காலத்தில் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் மிந்தியெல்லாம் பீரியட்ஸ் நிற்கிறது, மெனோபாஸ் எப்போ ஆரம்பிச்சு 50 இயர்ஸ் 52 இயர்ஸ் மெனோபாஸ் நிற்கும். நீ இப்போ என்னென்னா ஏழிராக வந்துடுது, 40, 42, 40 மெனோபாஸ் வந்துது. இந்த ஏழிராக வர மெனோபாஸ் வரவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு பலவீனத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் தோசை அண்டர் வெயிட், எடை ரொம்ப குறைவாக இருக்காங்க, அந்த நேரத்தில் மெனோபாஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு பலவீனம் உடைய வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு தைராய்டு ப்ராப்ளம், அவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது எலும்பு பலவீனம் வாய்ப்பு இருக்குது. சில பேர் சில மாத்திரைகள், இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகளாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா எலும்பெல்லாம் வீக் ஆயிரும். இது இல்லாமல் சில பேர்த்துக்கு ஃபேமிலியெலாம் வரும், அப்போ அம்மாவுக்கோ பாட்டிக்கோ ஒரு எலும்பு பலவீனம், இவங்களுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. இப்படி பல காரணங்களால் எலும்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மகேஸ்வரி என்னென்ன அட்வைஸ் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு பீரியட் நிற்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னது, இட் இஸ் டியூ டு லோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையினால தான் உங்களுக்கு அந்த எலும்பு வீக்கனஸ் ஆகுது. இவன் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, என்ன டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுருக்காங்க. தட்ஸ் வெரி குட் க்வெஸ்சன். எப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், எக்ஸ்ரே இந்த பெல்விஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா, அந்த எக்ஸ்ரேல என்ன பாயிண்ட்னா, ஒரு 30% ஆஃப் போன் மினரல் டென்சிட்டி, பொருள் தெளிவு குறைஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ரே எடுத்து ஃபைண்டிங்கே வரும். ஸோ எக்ஸ்ரே எடுத்து போது நார்மலும் தெரியும், மினிமம் 30% போன் மாஸ் குறைஞ்சினா தான் எக்ஸ்ரேல வந்து அந்த ஆஸ்டியோ போரோசிஸ் தெரியும். இல்லைன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு டெக்ஸா ஸ்கேன், ஆனால் அது எல்லா ஹாஸ்பிட்டலும் இல்லை, ஒரு சில ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அது கிடைச்சின்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக கிளியராக எலும்பு அது தெரிஞ்சிடும். இது ஓகே, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துங்க, அதில் ஆஸ்டியோ போரோசிஸ்னு சொன்னதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலர் பாடி செக்அப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, தைராய்டு அது மாதிரி பார்த்துங்க, வெயிட் கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் ரெகுலராக நடைப்பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும், சன்லைட்டில் போங்க. காலையில் ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் 30 மினிட்ஸ் போனீங்கன்னா அந்த டைரக்ட் சன்லைட் மூலம் பட்டு ஸ்கின்ல பட்டு வைட்டமின் டி அப்சார்ப் பண்ணி போன் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ரெகுலர் வாக் போகிறது மட்டும் பார்த்தாது, சன்லைட்டில் போனீங்கன்னா உங்களை ஆடட் பெனிஃபிட் வந்து கெட் மோர் வைட்டமின் டி மோர் கால்சியம் போன் வில் மோர் ஸ்ட்ராங்கர். இப்போ என்ன சொல்கிறேன்னா, காஃபி டீ எல்லாம் கூட குறைச்சிடணும் அருந்து கூடாது சொல்லியிருக்காங்க. கால்சியம் ரிச்சான ஃபுட்டை நீங்கள் சாப்பிடணும், பால், சீஸ், கேர்டு, பட்டர், ஃபிஷ்ஷு, சுறா மீன், கீரைகள், கருவேப்பிலை, ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது. இப்படி சிறுதானியங்கள், பழவகைகள், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையும் கால்சியம் நிறைய இருக்குது. இதில் என்னால் இதெல்லாம் முடியாது, தயிர் ஒத்துக்கலை, பால் ஒத்துக்கலைன்னா நீங்கள் பால் ஒத்துக்கலாம், தயிர் சாப்பிட்லாம். எனக்கு அது ஒத்துக்கலாம், ஒரு 1200 மில்லிகிராம் கால்சியம் நீங்கள் சாப்பிட்டு வர்றோம். சரி, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரெகுலர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் வராது. இந்த கேள்வி, இந்த பதில் மூலம் பல பெண்கள், உங்கள் வயது ஒத்த பெண்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.